கேளு, நல்ல நாலு வார்த்தை கேளு. அதான் நாலு வார்த்தை புதுக்கோட்டை மக்கள் தான் எழுதி அமைச்சிருக்காங்க. என்னன்னா, சரி, துளசி மேல உங்களுக்கு அளவு கடந்த அன்பு இருந்தப்போ டாட்டூ போட்டுக்கிட்டீங்க, இப்போ எல்லாம் மறந்து போனோடனே டாட்டூ அழிச்சிட்டீங்க, இதெல்லாம் நியாயமா? எல்லாம் மறந்து போயிடுச்சு, அதனால அழிக்கலாமா? அவங்க பண்ண தப்பு வந்து என் கண்ணில் உறுத்திட்டே இருக்கு, என் மனசை எரிச்சிட்டே இருக்கு. எதுக்கு அவங்க பேர் மேலே இருக்கணும்னு அழிச்சிட்டேன். இப்போ அவங்க எந்த தப்பும் பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா திரும்ப என்ன பண்ணுவீங்க? உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பேர் அதை அழிக்க மாட்டேன், அப்படியே வச்சுப்பேன். அது இந்த சைட் நெஞ்சுக்கு. இதுக்கு நீங்க கை தட்டணும், இல்லைன்னா அவர் இதே மாதிரி போட்டு என்ன கலாய்ப்பாரு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. துளசி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ராஜபாண்டி ஒருவேளை நான் ஒரு யோகியன் என்பதை நிரூபித்து திருந்தி வந்துட்டாரு அப்படின்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா மாட்டிங்களா, என்ன பண்ணுவீங்க? ஒரு யோகிய புருஷை பண்ண வேண்டிய வேலையை அவன் பண்ணலை. நான் அவனுக்கு உண்மையை சொல்லும்போது ஒரு பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதை அந்த டைமில் ரியாக்ட் பண்ண வேண்டிய விதத்தில் அவள் பண்ணவே இல்லை. அப்போ எது எப்படி நான் யோகிய புருஷன் வந்த உடனே ஒத்துப்பேன்? அதை எங்கள் அண்ணன் அவமானப்படுத்தி வச்சுருக்காங்க. இவங்க இல்லாமல் இவங்க அப்பா பஞ்சாயத்து அன்றைக்கி வச்சு பேசினா பூமலை போட்டாங்க, பார்த்தீங்களா இல்லையா? அதெல்லாம் நீங்கள் எனக்கு ஒரு பிரச்சனைனா பேசி தீர்க்கணும். என்ன சொல்கிறீங்க, யாராவது செருப்பு கைட்டு அடிக்கலாமா? நீங்கள் ஏற்றுப்பீங்களா மக்களே? தாலி கட்டி இன்னொருத்தரை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், செருப்பில் அடிக்க எனக்கு எனக்கு குழந்தை மேல ஆசை வந்து என் குழந்தை பறி போன சோகத்துல இன்னொருத்தவங்க குழந்தைய தூக்கிட்டு வந்து என் புள்ளையா நினைச்சு வளர்க்க பார்த்தேன். பொண்டாட்டி மேல ஆசை வந்துருச்சுன்னு மத்தவங்க பொண்டாட்டிய கூட்டி வர பாருங்க, அண்ணனுக்கு மூஞ்சி மேல காரி துப்பி எவ்வளவு அமைதியானவர், அவ்வளவு அப்படியான நல்லவருக்கு அவமானப்படுத்திருக்காங்க. எப்போ என் வீட்டுக்கிட்ட வந்து அவ மட்டும் இல்ல அவங்க அப்பாவு வந்து அண்ணகிட்ட மன்னிப்பு கேக்குறாங்களோ, அப்பதான் தங்கச்சி திரும்ப ராஜபாண்டி. சரி, உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும், நீதிமன்றத்தில் தெரியும். ஒரு நீதி மேலேயே குற்றச்சாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சின்ராஜ் அவங்க கிட்ட கேட்பாரு, அதுக்கான ஒரு பயங்கரமான நீதி அவர் கொடுப்பாரு. ஆனா ஒரு கேள்விக்கு எங்க அண்ணன் சரியான பதில் கொடுப்பாங்க. இவ பண்ணது எல்லாமே ஓகே, கோவப்பட்டது ஓகே, அடிச்சது ஓகே, எல்லாமே நான் ஒத்துப்பேன். ஆனா என் தாலியை பிடிச்சி நீ இன்னொருத்தனை ரெடி பண்ணி வச்சிருப்பேன்னு சொன்ன தெரியுமா, அதை எங்க அண்ணனும் ஒத்துக்க மாட்டான். இந்த உலகத்துல எந்த பொண்ணும் ஒத்துக்க மாட்டான், எந்த ஆம்பளையும் ஒத்துக்க மாட்டாங்க. வயிற்றுல இருக்கிற
சரி, மேடையிலேயே இவ்வளவு ட்விஸ்ட் இருக்கு. இனி அடுத்த வரப்போற வாரங்கள் எல்லாம் பல ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. சின்ராசோட பதிலும் இருக்கு, நம்ம துளசியோட பதிலடியும் இருக்கு. வானத்தை போலல என்னோட பதிலடியும் இருக்கு, அதையும் பாருங்கண்ணா. அடிதான், இனி உங்களுக்கு அடிதான், பதிலே கிடையாது. இதே சப்போர்ட், இதே அன்பும் ஆதரவும் நம்மளுடைய வானத்தை போல குடும்பத்துக்கு எப்பவுமே கொடுத்துட்டு இருக்க மாதிரி கொடுத்துட்டே இருங்க. சோ நன்றி ராஜபாண்டி, நன்றி துளசி. போட.